ரஜினியை வைத்து அண்ணாமலை, பாட்ஷா, வீரா போன்ற பிளாக் பஸ்டர் ஹிட் படங்களை இயக்கிய சுரேஷ் கிருஷ்ணா சூப்பர் ஸ்டாருடன் நான்காவது முறையாக இணைந்த படம் தான் பாபா. படத்தில் நடிகர் ரஜினிகாந்த் ஹீரோவாக நடித்ததோடு மட்டுமின்றி படத்திற்கு கதை, திரைக்கதை எழுதி தயாரிக்கவும் செய்திருந்தார். இப்படத்தில் ரஜினிக்கு ஜோடியாக மனிஷா கொய்ராலா நடித்திருந்தார். மேலும் கவுண்டமணி, விஜயகுமார், ஷாயாஜி ஷிண்டே போன்ற பல நட்சத்திர பட்டாளங்களே நடித்திருந்தது. ஏ ஆர் ரகுமான் இந்த படத்திற்கு இசை அமைத்திருந்தார். கடந்த 2002 ரிலீஸான இப்படம் ரசிகர்கள் மத்தியில் எதிர்பார்த்த வெற்றியை பெறவில்லை. இருப்பினும் ரஜினியின் மனதுக்கு நெருக்கமான படமாக பாபா இருந்து வந்தது. இதன் காரணமாக இப்படத்தை தற்போது டிஜிட்டலில் மெருகேற்றி சில மாற்றங்களை செய்து மீண்டும் ரீ ரிலீஸ் செய்துள்ளனர். இன்று பிரம்மாண்டமாக ரீ ரிலீஸ் செய்யப்பட்டுள்ள பாபா திரைப்படத்திற்கு அதிகாலை 4 காட்சியும் திரையிடப்பட்டது. மாண்டஸ் புயல் அச்சுறுத்தல் இருந்தாலும் அதனை எல்லாம் பொருட்படுத்தாத ரஜினி ரசிகர்கள் இன்று அதிகாலையிலேயே தியேட்டர் முன் கூடி பட்டாசு வெடித்தும் தாரை தப்பட்டை முழங்க ஆடி பாடியும் இப்படத்தை கொண்டாடினர். ஏற்கனவே ரிலீஸான படமாக இருந்தாலும் புது படத்திற்கு எந்த அளவுக்கு வரவேற்பு இருக்குமோ அதே அளவுக்கு பாபா படத்தின் ரீ ரிலீஸுக்கும் வரவேற்பு கிடைத்துள்ளது. ரசிகர்கள் தியேட்டரில் ஆடிப்பாடி கொண்டாடும் வீடியோ காட்சிகள் சமூக வலைதளங்களில் செம்ம ட்ரெண்டாகி வருகிறது. இந்த மாதிரி நியூஸ் கண்டியூஸ் கேட்க ராஜ் டியூப் சேனலுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ண மறந்துடாதீங்க.